நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் கொக்கவள்ளி அருகே உள்ள ஆனையம்பட்டி ஊராட்சி அம்பேத்கர் நகரை தான் ராமர் வயது நாற்பது இவர் ஒரு விவசாயி இவரது மனைவி சாந்தி இவர்களுக்கு விஷ்ணு வயது பதினைந்து விக்னேஷ் வயது பதினொன்று ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி இருந்து விட்டார் இதனால் ராமர் தனது மகன்களுடன் வசித்து வந்துள்ளார் இவருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலம் அங்குள்ள ஏரிக்கரை காலனி பகுதியில் உள்ளது அதே பகுதியை சேர்ந்தவர்தான் களியமூர்த்தி வயது நாற்பத்தைந்து இவருடைய மனைவிதான் கனகா வயது முப்பது களியமூர்த்தி ராமரின் சித்தப்பா மகன் ஆவார் இவர்கள் இரண்டு பேரின் தோட்டமும் அருகருகே அமைந்துள்ளது இந்நிலையில் தான் ராமர் அண்ணனான களியமூர்த்தியின் மனைவியான கனகாவிடம் அடிக்கடி கையை பிடித்து இழுத்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து கனகா தனது கணவர் மற்றும் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவர்கள் ராமரை அழைத்து கண்டித்துள்ளனர் மேலும் அங்குள்ள கருப்பசாமி கோவிலில் இவ்வாறு தொந்தரவு செய்யக்கூடாது தவறாக நடக்கக்கூடாது என்று சத்தியம் செய் என்று கூறியும் உள்ளனர் ராமரும் சத்தியம் செய்துள்ளார் தான் நேற்று முன்தினம் இரவு ராமர் தனது மகன்களிடம் தான் தோட்டத்துக்கு குடிசையில் உறங்கச் செல்வதாக கூறி சென்று விட்டார் ஆனால் நேற்று காலை பத்து மணி ஆகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் அவரது தம்பி மனைவி மஞ்சுளா மற்றும் மகன்களான விக்னேஷ் விஷ்ணு ஆகியோர் சென்று பார்த்தனர் அப்போது தோட்டத்தில் மின் வயர்களை கையில் பிடித்தபடியே ராமர் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து செங்கவள்ளி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் ஆத்தூர் போலீஸ் துணை சுப்பரண்டான ராஜு இன்ஸ்பெக்டரான உமா சங்கர் முருகேசன் மற்றும் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் மேலும் ராமரின் தலையில் கா படுகாயங்கள் காயங்களும் இருந்தன இதனால் அவரை அடித்து கொலை செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் ராமரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் களியமூர்த்தி கனகா மற்றும் அவரது தந்தையான ராமர் ஆகியோர் ராமரை கட்டையால் அடித்துக் கொண்டதும் தெரியவந்தது அதாவது நேற்று முன்தினம் இரவு தோட்டத்துக்கு சென்ற ராமர் மீண்டும் கனகாவை தொந்தரவு செய்ததாகவும் தவறாக நடக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து அவர் தனது தந்தையான ராமர் மற்றும் கணவரிடம் தெரிவித்துள்ளார் இதனால் தோட்டத்துக்கு வந்த ராமர் கலியமூர்த்தி கனகா மற்றும் இரண்டு பேரும் சேர்ந்து மண்வெட்டியில் உள்ள கட்டையால் ராமரை அடித்தனர் இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அவர் மின்சாரம் தாக்கி இருந்தது போல அனைவரையுமே நம்ப வைக்க ராமரின் உடலை மின்சார வயர் அருகே போட்டு வயர் அவரது கையில் பிடித்து இருப்பது போல வைத்துவிட்டு சென்றுவிட்டனர் எனினும் போலீசார் விசாரணை நடத்தி அவர்கள் கொலை செய்தது கண்டுபிடித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து கொங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து கலியமூர்த்தி ராமர் கனகா ஆகிய மூன்று பேரையுமே கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள இரண்டு பேருக்கும் வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது கொங்கவள்ளி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காமல் கிளிக் பண்ணுங்க